ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அவங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 60 பேர். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்டது தான். மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் அண்ட் பாண்டிச்சேரி கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் எடுத்திருக்கேன். சரி, கிளப் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 லட்சம் கிட்ட மக்களால் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பு. இந்த ஆப்பு பார்த்திங்கன்னா எதனால் இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு, ஏன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வர ஒரு ஆப் ஆக இது ஃபார்ம் ஆகிருக்கு. எதனால் இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன். நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்குது, ஃபேமிலி டு ஃபேமிலி கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்குது. இப்போது ஃபேமிலி விட்டு புக் பண்ணுறதுக்காக தனியாக வந்திருந்தீங்கன்னா அந்த ஃபேமிலி கூட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் விட்டுட்டு தனியாக ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா வேறு ஸ்டேட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கோ ரொம்ப கேப் வருது. இந்த கேப் ஒரு டிப்ரெஷனுக்கோ ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால மக்களால் அதிகமாக இதை இன்ஸ்டால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஒரு கம்யூனிகேஷன் கேப் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கிறத வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு இருக்க ஃபீலிங்ஸை வெளியில் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வர்றதுக்கானோ. இதை வந்து கம்யூனிகேஷன் ஒரு வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பேசிக்காக அதுதாங்க. ஒரு ஒரு ப்ரெஷரை வந்துட்டு நமக்குள்ளே எத்துக்க எடுத்துக்க அது வந்துட்டு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறத நிப்பாட்டாதீங்க. உங்களால் முடிஞ்சளவுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களை மறந்துட்டாலும் சரி, அவங்கள்ட்ட கோவப்படாதீங்க, முடிஞ்சோடு பேச பாருங்கள். அதே டைமில் நீங்களும் முடிஞ்சால் அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க உங்களுக்கு தெரியாது. ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது சோஷியல் மீடியா மட்டும் தான். அதன் மூலிமா உங்களால் முடிஞ்சளவுக்கு கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா ஃபோன் பண்ண முடிஞ்சால் ஃபோனும் பண்ணி பேசுங்க. சரி, இந்த ஆப்பு எதனால் இந்தளவுக்கு இன்ஸ்டால் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டரோட அக்கௌண்ட்டும் வச்சு இந்த அக்கௌண்ட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கம்யூனிகேஷன் பேசுகிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அதே டைமில் யார் அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணுறாங்களோ, அதாவது ஒரு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த கூகுள் மீட் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் அப்படின்ற இதில் தான் கான்செப்டில் தான் இது பண்ணிடுது. அதேமாரி இது ஒரு ரூம் அப்படின்ற இதில் தான், இதை வந்துட்டு யார் பேசணும் யார் பேசக்கூடாதுன்றது அந்த ரூம் கிரியேட்டரே டிசைட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க டிசிஷன் படி தான் இது பேசலாம் பேசக்கூடாதுன்றது இது பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா இப்போது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வர்றதுனால ஆர்கனைசேஷன் வாங்கிறதுக்கும் வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா ட்விட்டர் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இதை வந்துட்டு வாங்கிடலாம், கிளப் ஹவுஸ் வந்துட்டு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்திருக்காரு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20.9 கோடி கிட்ட இதுக்கு இப்போது பேசப்படுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறாங்க, இது வாங்குவாங்களா, வாங்கிட்டாங்கன்னா எப்படியாவது அவங்களோட டெவலப்மெண்ட்டில் எப்படி பண்ணுவாங்கன்றது பொறுத்து பார்த்து தான் தெரியும். உங்கள்கிட்ட வேண்டுகிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி அது வந்து செக்யூர்டாக, உங்களுக்கு சேஃப்டியாக, உங்களுக்கு தேவையா தேவையில்லையா, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கல இல்லை வேணாம் அப்படின்னா அதை வந்துட்டு அன்இன்ஸ்டால் டைரெக்டாக பண்ணிடாதீங்க. ஆப் இன்ஃபோவில் போயிட்டு அதில் இருக்க ஹிஸ்ட்ரி க்ளோ இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புன்னு கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அதோட ஆப் வந்து பின்னாடி ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு தெரியாமலே நிறைய ஆப்ஸும் வந்துட்டு பேக்வேர்டாக ப்ளே ஆகும். நம்மளோட ஃபோன் கேமரா ஆடியோ எல்லா இதுவும் டீட்டெயில்ஸும் எடுக்கிறதுக்கும் ஆக்சஸ் வந்துட்டு நம்மளே பார்க்காமலே கொடுத்துருக்கோம். அதுதான் மெயின் ரீசன். நம்ம பார்த்து எதுவுமே சேர்த்து கிடையாது, பார்க்காமலே அதுவுமே கொடுக்கறதுனால இந்தமாரி ஆபத்துங்களும் நிறையா வருது. மேக்ஸிமம் எந்த ஆப்புங்களும் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணாங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுங்க அதிகமாக தொடவே தொடாதீங்க. அப்படியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டடாக பண்ணுங்கள். அதுவும் செக்யூர்டாக அப்படின்றது பல வீடியோஸுங்க, ஏன்னா பல பேர் வந்துட்டு சொல்லுவாங்க அது வந்துட்டு ஃபுல் ப்ரீஃப்டாக இந்த ஆப் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லை வெயிட் பண்ணுங்கள் இது வந்துட்டு இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு அப்புறம் பண்ணனா, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு அப்புறம் பண்ணால் போதும், அது வரையும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது அந்த கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி லாக்டவுன் வந்து காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரையும் எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க.
பத்தாததுக்கு இந்த மால் கோயில் அந்த இதெல்லாம் க்ளோஸ்டில் தான் இருக்கும், வேறு சினிம் தேட்டர்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகாது, ஆனால் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா இப்போது குடிகாரங்க அதாவது குடிக்கிறவங்க அதிகமாக அங்கே பணத்தை செலவழிக்கிறாங்க அப்படின்றது நியூஸ் நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அதிகமான இந்த சுச்சுவேஷன்லேயும் அதிகமாக காசு எடுத்துகிட்டு போய் அங்கே தான் போய் செலவு பண்ணுறாங்க. பத்தாவதுக்கு இப்போது இன்னும் ஒரு 5 days வந்துட்டு மழை அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் வந்திருக்கு. அப்படி இருந்தும் அதுக்காக சேஃப்டி ப்ரிகாஷன் எடுக்காமல் இது இல்லாமே எல்லோரும் வாழ முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் அவங்களுக்கு வேண்டுகிறது ஒன்றே ஒன்றுதான், வீட்டில் இருக்கவங்களை நினச்சி பாருங்கள், குடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை, ஏன்னா குடிக்கிறது உங்களோட உரிமை, ஆனால் உங்களால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாவறது உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா குடித்து பல பேர் வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. ஒரு விஷயத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு வச்சுன்னா படிப்படியாக நிப்பாட்ட ட்ரை பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் முடி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் அதை பிரேக் பண்ணுங்கள், இனி நான் தொட மாட்டேன்னு சொல்லி பிரேக் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கோட சேஃப்டியும் அதில் தான் இருக்குது. அதனால் ப்ளீஸ் இதெல்லாம் தொடாமல் செக்யூர்டாக பார்த்து இருங்க. பத்தாதிக்கு பாண்டிச்சேரி இப்போ இது இல்லாமல் அதை சுற்றி இருக்க தமிழ்நாட்டில் எல்லாம் டிஸ்ட்ரிக்ஸும் அதிகமாக அங்கே போயிட்டு வாங்குறதான்ட்டு ஒரு நியூஸை கேள்விப்பட்டு நியூஸ் வந்துட்டு தெற்க ஸ்டைலாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் வீட்டில் இருக்கவங்க நினைங்க, சேஃபாக செக்யூர்டாக இருங்க, வெளியில் போகாதீங்க மேக்ஸிமம். ஏன்னா இது வந்துட்டு உடம்புக்கு நல்லது கிடையாது, அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷனே அது கொடுக்காது, நீங்கள் எவ்வளோ எவ்வளோ குடிக்கிறீங்களோ உங்களுக்கு வாந்தி வேணால் வரும், இல்லைனா உடம்பு வேணால் பாதிக்கும் தவிர்த்து இதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. இதே நீங்கள் கல் அந்தமாரி இது ட்ரிங்க்ஸ்னால் கூட அது ஒரு லிமிட்டேஷன் கொடுக்கும். அதனால் இது வந்துட்டு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிறதுக்கு மட்டுமே தயாரிக்கிற ஒரு போதைப் பொருள். அதனால் ப்ளீஸ் இதெல்லாம் தொட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணிக்காதீங்க, இதுலேருந்து வெளியில் வாங்க. வீட்டில் இருக்கவங்களையும் உங்களையும் சுற்றி இருக்கவங்களையும் எல்லாருமே சேஃபாக செக்யூர்டாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.